மார்க்கத்திற்கு இந்த புறையில் ஏற்படக்கூடாது. எப்படி குறை ஏற்படும் முடியும் என்று வீர வாசனத் வசனத்தோடு அவர்கள் களத்தில் இறங்கினார்கள், வெற்றியும் பெற்றார்கள். ஏற்படுத்துவோம். வயின் ததோகம் இரல் ஹுதா பழைய அஸ்ததோ இதன் நபதம். நீங்கள் அவர்களை அதற்கு பிற இதாயத்தின் பக்கம் அழைத்தாலும் அவர்கள் வழிபெறவே மாட்டார்கள் என்று. முப்பத்தி இரண்டில் இந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் இப்படி சொல்லுவார்கள். யாரிடத்திலே மார்க்கத்தினுடைய இயல்பு வந்து விட்டதோ, அந்த இயல்புக்கு பிறகு அவர் அதை கொண்டு அமல் செய்யவில்லை என்று சொன்னால், அவருக்கு அதற்கு பிறகு ஒரு கால் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் என்று. அவரை அதன் பக்கம் அழைக்கப்பட்டாலும் அதற்கு வழிபெறவும் மாட்டார். வயந்தது ஓகும் இரநுதா பழையத்தன் உயிரன் நபதா. இல்மு ஒருவரிடத்திலே வருவது, மார்க்க ஞானம் ஒருவருக்கு வாய்க்கு பெறுவது என்பது அது ஒரு சாதாரணமான ஞாபகம் அல்ல. அதை புறக்கணித்து விட்டால் இரண்டு விதமான பாதைகளையும் அல்லாஹ் அடைந்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒன்று உள்ளத்தில் திரையிடுகிறான், இன்னொன்று காதுகளில் திரையிடுகிறான். ஒன்று இஜ்திஹாதுடைய பாதை, இன்னொன்று தஃப்லீதுடைய பாதை. ஒன்று அவருடைய உள்ளத்தால் அவர் தானாக இஜ்திஹாது செய்து அமல் செய்வார், அல்லது காதுகளிலே மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தஃப்லீது செய்து அமல் செய்வார். இரண்டு பாதையைதான் ஹிதாயத்துக்கான பாதை. இந்த இரண்டு பாதையையும் அல்லாஹ் அடைத்து விடுவதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள். அப்படியானால் மார்க்க ஞானம் இல்மு கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரும் பாக்கியம் என்று எப்படி கருதுகிறோமோ, அதைவிடவும் மேலாக அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதும், அந்த இல்மின் மூலமாக அதனுடைய நத்தாயிகள், அதன் மூலமாக என்ன கிடைக்கப் பெற வேண்டுமோ அது கிடைக்கப் பெறவில்லை என்று சொன்னால் அந்த இல்மே கூட நம்மை வேறு எங்காவது கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அய்மாக்கள் அல்லமா ஆலூசி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி வருகிறது. தஃபீர் ரூஹுல் மானியை எழுதியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் ஏறத்தாழ 30 பாகத்தில் ஒவ்வொரு ஜுசுவுக்கும் ஒரு பாகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த 30 பாகங்களை அவர்கள் எப்படி எழுதினார்கள்? பௌர்ணமி வெளிச்சத்தில் இருந்து எழுதினார்கள். வேறு விளக்கு கிடையாது. கிதாபு எழுதுவதற்கு கூட அவர்களுக்கு மண்ணெண்ணெய் வாங்குவதற்கு, எண்ணெய் வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் பௌர்ணமி வெளிச்சத்தில் இருந்து எழுதியே 30 வால்யூம்களை எழுதி முடித்திருக்கிறார்கள் அல்லாமா ஆலூசி ரஹிமஹுல்லா அவர்கள். தங்களுடைய தஃப்சீர் அவ்வளவு விசாலமான தெளிவான தஃப்சீர். ஆனால் எழுதப்பட்ட இடம், அவர்கள் சிரமம் எடுத்துக்கொண்ட சிரமம், இது போன்று நிறைய வெளிச்சங்கள் உள்ள இடங்களிலோ அல்லது நல்ல எல்லா விதமான வசதி வாய்ப்பு உள்ள இடங்களிலோ அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த நகரம் அது நாகரிகமிக்க நகரமாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வசதி வாய்ப்பு வெறுமனே அந்த பௌர்ணமியுடைய வெளிச்சத்தில் தான் எழுதியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் சிரமப்பட்டு நமக்கு அவர்கள் தங்களுடைய மார்க்க ஞானத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்காக வேண்டி ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்வார்களாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய இல்மினுடைய அமருடைய நிலை இருந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு தடவை இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள். விருந்து சாப்பிட்டு விட்டு அவர்களை பற்றி பிள்ளைகள் எல்லாம் நினைத்து கொண்டார்கள், பெரிய வணக்கத்தாளி என்று. இரவிலே தூங்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு பணிவிடை செய்யும் முகமாக உதவு செய்வதற்கான தண்ணீரை எடுத்து வைத்து விட்டார்கள். இரவிலே அவர்கள் ஓய்வெடுக்க சென்று விட்டார்கள். காலையிலே பார்த்தால் பிள்ளைகள் பார்க்கிறார்கள், எடுத்து வைக்கப்பட்ட தண்ணீர் அப்படியே இருக்கிறது. ஆனால் தண்ணீர் உபயோகிக்கப்படவில்லை. பிள்ளைகள் நினைச்சாங்க இமாம் தொழுகையோ தகச்சு தொழுகையே. காலையில் எதிர்த்து வந்து பார்த்தா அப்படியே பஜில் தொழுகையில வந்து நிற்கிறாங்க. பஜில் தொழுகையில் வந்து அப்படியே நிற்கிறார்கள். தண்ணீர் அப்படியே இருக்கிறது. அது இந்த காலமாக இருந்தால் ஏராளமான விமர்சனங்களை உருவாக்கி விடுவார்கள். விமர்சனங்களுக்குரிய காலமாக இருந்தால் உது செய்யவில்லை, தொழவில்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் பரத்தப்பட்டுவிடும் வதந்திகள். ஆனால் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. தொழுகை முடிந்த பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இமாம் அஹ்மதிடத்திலே சொன்னார்களாம், நான் இரவு எப்பொழுது படுக்க சென்றேனோ அப்பொழுது என்னுடைய மனதிலே ஒரு வசனத்தினுடைய நினைவு வந்தது. அது பற்றி யோசித்து மசாயில்களை இஸ்திம்பா செய்வதிலேயே என்னுடைய இரவெல்லாம் கலைந்து விட்டது என்று சொன்னார்களாம். இரவு தூங்கவும் இல்லை, மசாயில்களை இஸ்திம்பா செய்வதிலேயே அவர்களுடைய நேரம் கழிந்திருக்கிறது. காலையிலே ஒது செய்யாமலேயே, ஒது முறியாமலேயே
அதே உதுவோடு வந்து சுபகரிக்க நின்றிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்களுடைய மார்க்கத்தை மார்க்க ஞானத்தை பின்வரக்கூடிய தலைமுறையினருக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை சரித்திரம் பார்ப்பவர்களுக்கு தெரியும். மௌலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 50 வயதுக்கும் குறைவாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் காசு பணம் அல்ல, இல்மினுடைய சொத்துக்கள் சாதாரணமானவர்கள். நடைபாதையிலேயே முத்தாலா செய்வார்களாம், நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதே முத்தாலா செய்வார்களாம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே இல்மு என்பது அவ்வளவு தேடி பெற வேண்டிய ஒன்று. ஒரு விஷயத்தை உறுதியாக நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நம்முடைய கால நேரத்தை எவ்வளவுதான் செலவு செய்தாலும் அது அதற்கு ஈடாக முடியாது. அதே போன்று அந்த இல்மின் மூலமாக நம்மிடத்திலே வெளியாகக்கூடிய அமல்கள் தக்குவா, அது மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய நிலை, இதுவெல்லாம் அதற்கும் மேலானது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அம்மன் ஹுவா கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வஸாயிமன் யஹதருல் ஆ஖ிரத வயர்ஜு ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். எல்லோரும் இந்த வசனத்தை பட்டமளிப்பு விழா போன்ற சமயங்களில் எடுத்துச் சொல்வது வழமை. குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? கண்டிப்பாக சமமாக மாட்டார்கள். யாருக்கு மார்க்க ஞானம் இருக்கிறதோ அவரும் மார்க்க ஞானம் இல்லாதவரும் சமமாக முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினுடைய இடையில் தான் இதை சொல்லுகிறான். ஆரம்பம் என்ன இருக்கிறது? அம்மன் ஹுவ காலிதுன் ஆனா அல்லேன் சாஜிதன் வ காயிமன் யஹதருல் ஆ஖ிரத வ யர்ஜு ரஹ்மத ரப்பி என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அனைவருமாக நினைக்கிறேன் அல்லாமா ஆலூசி ரஹிமஹுல்லா அவர்கள் தான் தங்களுடைய தஃப்சீரிலே இந்த வசனத்திற்கு சொல்லும் பொழுது இல்மு என்பது வெறும் இல்மு அல்ல, அது அமலோடு சேர்ந்ததுதான் இல்மு. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மேலே ஆரம்பிக்கும் பொழுது அம்மன் ஹுவ காலிதுன் ஆனா அல்லேலி சாஜிதன் வ காயிமன் யஹதருல் ஆஃபிரத வ யர்ஜு ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் என்று அதற்கு பிறகுதான் வருகிறது. இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான் அந்த வசனத்தினுடைய மேல் பகுதியில். அதே மாதிரி நின்ற நிலையிலும் சஜிதா செய்த நிலையிலும் அல்லாவை வணங்குபவர்கள் ஆக்கிரத்தை பயப்படக்கூடியவர்களை பற்றி சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹு தஆலா இல்மை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் அமல் இல்லாமல் எந்த இல்மும் பயன் கொடுக்காது. இல்மிலே எந்த அளவுக்கு தக்தீக்கும் அதற்கான முயற்சியும் மிக முக்கியமோ அதே போன்று அந்த இல்மின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நிலைகளில் மாற்றம் வர வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய மனைவியை பார்த்து கூட லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் உலகத்தில் உள்ள மற்ற பெண்களை போன்று கிடையாது, உலகத்தில் உள்ள மற்ற பெண்களை போன்று கிடையாது என்று அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவர்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது என்றால் என்ன அர்த்தத்திலே அல்லாஹ் அங்கே சொன்னால் நீங்கள் நபியினுடைய மனைவிமார்கள், நீங்கள் நபியினுடைய மனைவிமார்கள், உங்களுடைய வீட்டிலே வகை இறங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய வீட்டிலே குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய வீட்டில் இருந்துதான் முழு உலகத்திற்கும் தீர் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் மற்ற வீட்டு பெண்களை போன்று அல்ல, நீங்கள் மற்ற வீட்டு பெண்களை போன்று உங்களை நினைத்து கொள்ள முடியாது, உங்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதே மாதிரிதான் யாரிடத்திலே மார்க்க ஞானம் இருக்கிறதோ அவர்களும் மற்றவர்களை போன்று அல்ல, அவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் ஞானத்தை தீனுடைய பெண்முனுடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதிலே மிகப்பெரிய பொறுப்பும் உள்ளடங்கி இருக்கிறது, மிகப்பெரிய பொறுப்பும் உள்ளடங்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலமாக்கள் வரிசையாக வஃபாத் ஆகிறார்கள், மூத்த உலமாக்கள் வஃபாத் ஆகிறார்கள், அந்த இடத்தை கால் நிறைவு செய்வதற்கு இடமில்லையே என்கிற ஒரு இயக்கமும் கவலையும் இருக்கக்கூடிய சமயத்திலும் கூட அல்லாஹ் யாரை ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறான். உலகத்திலே இது ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய கலா கதர், அல்லாஹ் எழுதி வைத்த ஒவ்வொன்றும் அதன் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கும். எல்லாம் முடிந்து போனது, எல்லாரும் போய்விட்டார்கள், இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், உலகத்திலே அவர்களுடைய வஃபாத்தை விட வேறு ஒரு பேரிழப்பு வேறொன்றும் இருக்க முடியாது.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை போன்று யாரும் சோதிக்கப்பட்டது கிடையாது, என்னை போன்றதை கொண்டு வேறு யாரும் சோதிக்கப்பட மாட்டார்கள். நபியினுடைய இழப்பு சாதாரணமான இழப்பு அல்ல, அவ்வளவு பெரிய இழப்பு இருந்தது. அந்த சமயத்தில் சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு வேதனையை வெளிப்படுத்தினார்கள். யாருக்கும் நபியினுடைய வஃபாத்தினுடைய செய்தியை கூட நம்ப முடியவில்லை என்பது மட்டுமல்ல, சில சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுக்கு அந்த சமயத்தில் அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும் கூட மனோநிலை இல்லை. யாராவது நபியை பற்றி மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் இந்த வாளுக்கு அவர் இரையாகிவிட நேரிடும் என்று சொன்னார் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அளவுக்கு நபியின் மீது நேசம் வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை. ஆனாலும் கூட அந்த சமயத்தில் தங்களை தயார்படுத்தி கொண்டவர்கள், எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் தங்களுக்குரிய பொறுப்பை உணர்ந்தவர்கள், நபியினுடைய இழப்பை போன்று வேறொரு இழப்பு இல்லை என்றாலும் கூட ஆனாலும் அந்த நிலையையும் சுதாரித்துக் கொண்டு முன்னேறி வந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தியத் ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தியத் ரலியல்லாஹு அவர்களுக்கு மேலே ஏறினாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஆயத்தை ஓதி காட்டினார்களோமா, முஹம்மதுன் இல்லா ரசூல் கத கலத் மின் கபலிஹி ருசுல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் தான், இதற்கு முன்னர் பல இறை தூதர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள், கலந்து சென்றிருக்கிறார்கள். அப்பயும் மா தாவ குத்திரன் கலபுத்துமலா பாதிக்கும், அவர் வஃபாத்தாகி விட்டார் என்று சொன்னால் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி விடுவீர்களா என்கிற வசனத்தை நினைவூட்டி, இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது, உஹதுடைய சமயத்திலே. எந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தி பரவியதோ அந்த சமயத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த வசனத்தை இங்கு ஞாபகம் ஊட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற சொல்லக்கூடிய துணிவு வந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்று சொன்னால் பாசமும் நேசமும் இல்லை என்று அர்த்தம் அல்ல. சொன்னார்கள் இன்ன முஹம்மதுன் கதுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். யாராவது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தியை தைரியமாக சொன்னார்கள். அவர்களுக்கு பாசம் நேசம் உறவு இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருந்தது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் வெகு சீக்கிரத்திலே 2 வருடத்திலேயே வஃபாத்தாகி தாண்டார்கள் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு. அதற்கு ஒரு காரணமாக சொல்லுவார்கள் நபியினுடைய பிரிவு அவர்களை வாட்டி வதைத்தது என்று. அந்த அளவுக்கு அவர்களுக்கு நேசம் இருந்தது. ஆனாலும் தங்களை சுதாரித்துக் கொண்டு அந்த சமயத்தில் உண்மையை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இன்றும் அதே போன்று மார்க்க அறிஞர்களுக்கு, மார்க்கத்தை கற்றவர்களுக்கு அது போன்றதொரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மை என்பதல்ல, எல்லா நிலையிலும் எல்லா காலத்திலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். எங்களுடைய இல்மின் மூலமாக, எங்களுடைய அமலின் மூலமாக, எங்களுடைய தக்குவாவின் மூலமாக, எங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு என்ன பயன் கிடைக்கும்? அந்த அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுது கிலாபத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதுதான் மிகப்பெரிய பித்னாக்கள் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு பித்னா ஏற்பட்டது, அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட சொன்னாங்க ஜகாத் தரமாட்டேன்னு சொன்னாங்க, ஆட்சிக்கு கட்டுப்பட மறுத்தார்கள், நாங்கள் ஜகாத் தர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் மறுத்த சமயத்தில் அதற்கு அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு நினைச்சது என்ன, இந்த சமுதாயத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எதிர்த்து போராட வேண்டும் என்று அதற்கு உமர் சொன்னாங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் இப்படி ஒரு வேலையை நீங்கள் முன்னெடுக்காதீர்கள், ஏனென்றால் இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். என்னவாகும் தெரியல, நம்மளாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம், என்ன நடக்கும்னு தெரியல, ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்கிற அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த சமயத்தில் அதில் அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அவருடைய வீரம் என்ன, உமர் நீங்கள் ஜாகிரியாகவே ஜப்பாரும், நீங்கள் பெரிய வல்லமை பொருந்தியவராக இருந்தீர்கள், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு போலையாயிட்டீங்களான்னு கேட்டான். தங்களை அந்த இடத்திலும் நிலை நிறுத்தினார்கள். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சமயத்தில் ஜகாத்தை மறுத்தவர்களை பார்த்து போராடினார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அயனுக்கு சுத்தீனு வகன ஹைக்கும், நான் உயிரோடு இருக்க மார்க்கத்திற்கு குறைவு ஏற்படுமா, நான் உயிரோடு இருக்க மார்க்கத்திற்கு குறைவு ஏற்படுவதை என்னால் ஜீரணிக்க முடியாது. இது பெருமைக்குரிய வாசகம் அல்ல, இது பெருமைக்கின் வெளிப்பாடு அல்ல, இது பொறுப்பின் வெளிப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாயிட்டாங்களே, இனிமே இந்த மார்க்கம் இல்லாமல் தெரியலையே, எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற மனோநிலைக்கு போகல,
நான் ஒருத்த ஹயாத்தா இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்திற்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது, எப்படி குறை ஏற்பட முடியும் என்று வீர வாசன வசனத்தோடு அவர்கள் களத்தில் இறங்கினார்கள், வெற்றியும் பெற்றார்கள், தங்களுடைய பொறுப்பை முழுமையாக்கினார்கள். இந்த நிகழ்ச்சியை சொல்லிக்காட்டி அலிமியான் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், உலமாக்களிடத்தில் இருக்க வேண்டிய உன்னதமான ஒரு தன்மை தைரியத்தை சித்தியிட்டு அதற்கு அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த அந்த ரோஷம் இருக்க வேண்டும், மார்க்க ரோஷம் இருக்க வேண்டும். அது இருந்தால் அவர்கள் எந்த வெளிப்படையாக பெரிய வீரர்கள் என்றெல்லாம் போற்றப்படவில்லை அதற்கு அபூபக்கர் சித்தியக் அவர்கள். ஆனாலும் கூட தங்களுடைய அந்த முறையான நிர்வாகத்தின் காரணமாக எல்லா விதமான சோதனையான காலத்திலும் தங்களை சுதாரித்து கொண்டு அதை தங்களை முன்னிறுத்தி அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த ரோஷம்தான், நான் இருக்க இந்த தீனுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்று சொன்னார்களே அதே நிலைதான். ஒன்றாவது இல்மு, அதற்கு பிறகு அமல், அந்த அமலின் மூலமாக மற்றவர்களுக்கான பிரயோஜனம், அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலை. இதுதான் இந்த இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை இந்த பூமியிலே நிலத்திலே நிலைக்க செய்யும். எனவே அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக இல்மையும், இல்மின் மூலமாக என்ன நதீஜா ஏற்பட வேண்டுமோ அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, வத்தகுல்லாஹ வஅலி முக்கமுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டுப்படுப்பான். தக்குவாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இல்மிலே அந்த இல்மிலே மாணவியத்து இருக்கும், அதிலே பரக்கத்து இருக்கும், ஹக்கீக்கத்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இல்முக்கும் அந்த இல்மின்படி அமல் செய்வதற்கும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக.